சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது லீஜன் ஹீரோயின் கிட்ட அவனுடைய லவ் சொல்லிருப்போம். அந்த வீடியோட எண்ட்ல ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்க ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் தப்பா நடந்துகிட்டா அப்படிங்கற கேஸ் நம்ம ஹீரோ வந்து எடுத்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதை இன்னைக்கான வீடியோல பார்த்தறோம். இப்ப அப்டேட் கட் பண்ண ஹோயங்க காட்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டேட்க்கு போனதா சொல்லிருப்பாங்கல்ல அதுல ரிஜெக்டட். அவங்க லைஃப்ல நடக்கிற சோகமான விஷயங்களை யார்கிட்டயே புலம்பிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு டேட்டாவது நமக்கு உருப்படியா இருக்கும்னு பார்த்தா எதுவுமே செட் ஆக மாட்டேது. இப்ப கூட அவங்க டேட்டிங்காக ஒரு பர்சனை மீட் பண்றதுக்காக தான் போறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜீரோமியோட ரெஸ்டாரண்ட் ஓனர் தான். ஓனர் இருக்காருல்ல, அவர் மத்தவருடைய லவ்க்கு ஹெல்ப் பண்ற விஷயத்துல தான் தெளிவா இருப்பாரு. இவர் அந்த ரெஸ்டாரண்ட் டாபிக் எடுத்து பேச ஆரம்பிக்கும் போதே ஹோயங்க கடுப்பாயிடுது. ஓனர் இப்ப டேட்டிங்க்கு தான் வந்திருக்காருன்ற விஷயம் தெரியாம ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஜீரோமி கால் பண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிடலாம்னு பார்த்தா இங்க ஒரு டிஷ் கூட இல்ல, சிம்பிளா எப்படி சமைக்கிறது ஏதாவது இருந்தா சொல்லி கொடுங்கன்னு கேக்க ஓனரும் டேட்டுக்கு வந்திருக்கிற விஷயத்த மறந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காரு. போன்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்துல எண்ணெய் ஊத்துன்னு சொல்லி ஒரு பேச ஆரம்பிக்கும் போதே ஹோயங்க இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹோயங்க இப்ப கால் எதுவும் வந்திருக்காது, ஆனா வந்த மாதிரியே போன் எடுத்து பேசி அட்டன் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. எங்க வீட்டுல ஃபயர் ஆகிடுச்சுன்னா உடனே இங்க இருந்து போயாகணும்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க எங்க போறாங்கன்னா நேரம் ஒரு கிளப்புக்கு தான். இப்ப அங்க வந்திருக்கவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து குடிச்சிட்டே புலம்பிட்டு இருக்காங்க. எத்தனை டேட்க்கு போனாலும் சரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனை நான் மீட் பண்றதே இல்ல, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வரும். ஹோயங்க அந்த பர்சனை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருது, அவனே தான் பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் கோர்ட்ல காட்டுறாங்க. கிளப்புக்கு எல்லாம் போயிட்டு லேட் நைட் வீட்டுக்கு வந்ததுனால நேத்து போட்டிருந்த அதே டிரெஸ் தான் இப்பயும் போட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் அதை நோட் பண்ணிட்டு நேத்து கிளப்புக்கு போயிட்டு அப்படியே குடிச்சிட்டு வந்திருக்கியா, உன் மேல ஒரே ஸ்மெல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹோயங்க கடுப்பாக்கி கொஞ்ச நேரம் சும்மா இருணி. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் போய் என் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ அந்த பையன் ஹேண்ட லவ் பண்றீங்க அதான் உண்மை, அப்புறம் எதுக்காக அவன் மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி இந்த கேஸ் நீ ஃபைல் பண்ணிருக்க, உன்னுடைய அம்மா தானே அப்படிலாம் பண்ண சொன்னாங்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணு ஏன் பயப்பட ஆரம்பிச்சிடறா. பதில் சொல்லும் போது பதட்டத்துல கையை தேய்ச்சிக்கிட்டு இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல, நம்ம ஹீரோயின் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு இந்த கேஸ்ல அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த லாயர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹேண்ட் தான் இந்த கேஸ்ல தப்பு பண்ணிருக்கான்றதை ப்ரூவ் பண்றதுக்காக சம்பந்தமே இல்லாம ஒரு எவிடன்ஸ் வர வச்சிருக்காங்க. அது என்னன்னா யாங்குடைய கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயம் தான். அவங்க பதட்டமா இருக்கும் போதுல அவங்களுடைய கையை அவங்களே தேய்க்கிறதுனால இப்படி காயம் வந்துருது. அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்க அந்த லாயரும் யாங்க பார்த்து அப்படி ஒரு விஷயம் நடந்த அப்புறம் நீ நேரம் அவனுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய கையை போட்டு தேய்ச்சிருக்க, அதனாலதானே இந்த போட்டோல இருக்கிற மாதிரி அவனுடைய கையில காயம் ஏற்பட்டிருக்கு. யாங் ஆமான்னு சொன்னது இதுவே அந்த லாயருக்கு ஒரு நல்ல பாயிண்ட் ஆகிடுது. இவர் ஆனால் யாங்க்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும் போது அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான். அப்ப ஹேங் பண்ண விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காததுனாலதான் அவனுடைய கையில இப்படி காயம் ஏற்பட்டிருக்கு. இப்படி இந்த லாயர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஜியாங் கடுப்பாகி பதட்டப்படும் போது அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஹேபிட் இது. இதுக்கும் என்னுடைய கிளைண்ட் யாங்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இந்த ஹியரிங் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியே வரும்போது யாங்களுடைய அம்மா அவங்களை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஆர்டிசம் ப்ராப்ளம் இருக்குன்றதுனால எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்க நினைச்சாங்க. என் பொண்ணு கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்க, அவளை எப்படி சேஃபா பாத்துக்கணும்னு எல்லாம் எனக்கு தான் தெரியும். நீ பேசுறது மட்டும்தான் கரெக்டா இருக்குன்னு நினைச்சு நீ எல்லாரும் முன்னாடி வாதாடிட்டு இருக்க, இனிமே இப்படிலாம் பண்ணாதுன்னு ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து அவங்களை தடுத்து நம்ம ஹீரோனை காப்பாத்துறது ஹோயங் தான். அவங்க பேசிட்டு போன வார்த்தையை கேட்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க பேசே ரொம்ப டல் ஆகிடுது. இப்ப நைட் டைம் நம்ம லீஜன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் நம்ம லீஜனை கடுப்பேதுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு நீ லாயர்னு ஒரு பொண்ணை காட்டினியா, அவனை நீ டேட் பண்றியா, உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணை டேட் பண்றேன்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, உனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிறது லவ் இல்ல, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுற, அவனுக்கு சிம்பத்தி தான் இருக்கு. அவன் பேசுறதுல ரொம்ப நேரம் சைலண்டா கேட்டுட்டு இருக்க நம்ம லீஜன் கடுப்பாகி ஒரு பஞ்சு வச்சிடறான். நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னா இல்லையான்ற விஷயம் எனக்கு தான் தெரியும், நீ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பரிதாபப்பட்டுட்டா நானும் அப்படிதான் இருப்பேன் அர்த்தமானு சொல்லி செமக்கோமா கத்திட்டு இருக்கான். இப்ப அந்த மின்ன காட்டுறாங்க ஒரு பர்சனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இவர் யாருன்னா நம்ம டேய் அப்புறம் ஹீரோனுடைய அப்பா, ரெண்டு பேரும் லாஸ்ட் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க கூட தான் இவரும் படிச்சிருக்காரு. இவர் மீட் பண்ணி பேசினா அதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டேய்க்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்களுக்கு சீக்கிரட்டா ஏதோ ஒரு குழந்தை இருக்குன்னு முன்னாடி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அப்ப மின் கிட்ட பேசிட்டு இருக்க அந்தாலும் அதெல்லாம் சும்மா போய், அப்ப டேய் அவனுடைய ஸ்டடீஸ்க்காக வேற கண்ட்ரிக்கு போயிட்டாங்க, இதை தப்பா புரிஞ்சுகிட்டு எல்லாருமே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மின்னு இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு கண்ட்ரிக்கு போனாங்க, 26 வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரிய வந்ததோ அது எல்லாத்தையும் வச்சு கணக்கு பண்ணி பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா இப்ப நம்ம ஹீரோக்கு 25 வயசாகுது, டேயோட பொண்ணுதான் இவங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். உண்மையா டேய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கவே மாட்டாங்க, அவங்களுடைய ஸ்டடீஸ்க்காக வேற ஒரு நாட்டுக்கு போற மாதிரி மத்தவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அவங்க பிரெக்னன்சி முடியற வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம தனியா இதே நாட்டிலே தான் இருந்திருப்பாங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோனுடைய அப்பாவுக்கு தெரியும். இப்ப அப்படியே கட் பண்ணா கோர்ட்ல அந்த ஹானுடைய கேஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த கேஸ்ல அவங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயினுடைய டீமும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாத்துருக்காங்க, அதுல ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கு. யாங்க அவங்க லவ் பண்றதா சொல்லிருப்பாங்கல்ல, அதனால அவனுடைய பனிஷ்மெண்ட் டைமை கம்மி பண்ணிடுறாங்க. 7 வருஷத்துக்கு மேல கிடைச்சிருக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் இப்ப அவனுக்கு 2 வருஷம் தான். இந்த 2 வருஷம் அவனை பிரிஞ்சு தனியா இருக்க போறது நினைச்சு யாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸே முடிஞ்சிருச்சு, ஆனா இப்ப
வரைக்கும் யாங்கோட அம்மா சேஞ்ச் ஆகுற மாதிரி இல்ல. அவன் ஜெயிலுக்கு போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஹீரோயின் லீஜனை வீட்டுல விட்டுட்டு வர்றதுக்காக அவன் கூடவே நடந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோன் அவங்க கிட்ட பழைய மாதிரி எல்லாம் பேசல. அந்த யாங் கேஸ் ஹேண்டில் பண்ணதுல இருந்து கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டிசம் ப்ராப்ளம் உள்ளவங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணா மத்தவங்கள அது உண்மையா இருக்குமா இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன லவ் பண்றேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லன்னு கேக்குறாங்க. நம்ம லீஜனும் ஆமான்னு சொல்றான். மத்தவங்க பேசுறதெல்லாம் காதல வாங்காத எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா அவ்வளவுதான் சொல்லி நம்ம ஹீரோனுக்கு புரியற மாதிரி பேசிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க கரண்ட் கட் ஆகிடுது. இதான் உனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல சான்ஸ் சொல்லி நம்ம லீஜன் அவங்களுக்கு கிஸ் பண்றதுக்காக கிட்ட போக போன கரண்ட் மறுபடியும் வந்துருது. லீஜன் எதுவும் பண்ணாம அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோன அவனை கிஸ் பண்றாங்க. அது எப்படி கரெக்டா பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. லீஜன் கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. அவனும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்லி தர மெத்தட் எல்லாம் கேட்ட அப்புறம் நம்ம ஹீரோன அவனை பெர்ஃபெக்டா கிஸ் பண்றாங்க. அப்டே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோனுடைய அப்பாவை மீட் பண்றதுக்காக டெய் வந்திருப்பாங்கல்ல. அவங்க டைரக்டா வந்ததும் விஷயம் என்னன்றத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கையில ஒரு அப்ளிகேஷனை தந்துட்டு அவங்க பொண்ணுக்கு நான் யூஎஸ்ல ஒரு வேலை வாங்கி தரேன், அந்த இடத்துக்கு நீங்களும் போயிடுங்க. நான் குழந்தைய மட்டும் உங்களுக்கு தந்துட்டா லைஃப்ல அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொன்னீங்க. என் பக்கத்திலேதான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க. லாயரும் என்னுடைய பொண்ணுதான்ற விஷயம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரிய வந்தா என்னோட மரியாதை தான் கம்மியாகும். அதனால நீங்க ரெண்டு பேருமே கிளம்பி யூஎஸ் போயிடுங்க. நீங்க இப்ப வரைக்கும் பொண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா பண்ணீங்களான்னு தெரியல. யூஎஸ்ல அதுக்காகவும் சில டாக்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்டு ஹீரோனுடைய அப்பா ரொம்ப கோவப்பட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தள்ளி விட்டுறாரு. நீ இனிமே எதுவும் என்கிட்ட பேச வேணா, இந்த இடத்துக்கும் வராது, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி டேபிள்ல இருக்க எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுறாரு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஒரு கிளப்ல காட்டுறாங்க. மூணு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா லாட்டரி டிக்கெட். அதுக்கான ரிசல்ட் இன்னைக்கு. ரெண்டு பேருக்கும் எப்பவும் போல ஒண்ணும் வரல, ஆனா ஒரே ஒருத்தவனுக்கு மட்டும் சமலக்கு. இந்த டைம் அவனுடைய நம்பருக்கு லாட்டரி டிக்கெட்ல நிறைய பணம் விழுந்திருக்கு. இந்த நியூஸ் கேட்டு மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. நம்ம மூணு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். இதுல யாருக்காவது லாட்டரி டிக்கெட்ல பணம் விழுந்துட்டா நம்ம மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி முன்னாடியே பேசி வச்சிருப்பாங்க. நம்ம இதுவரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே இதோட முடிய போகுது. லைஃப்ல இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லி மூணு பேருமே பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மார்னிங் ஆபீஸ்ல காட்டுறாங்க. எப்பவுமே சீக்கிரமா வந்துட்டா நம்ம ஹீரோயின் போய் அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. இப்பதான் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால நம்ம லீஜனுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அவன் ஆபீஸ்க்குள்ள வரா, நம்ம ஹீரோயின் தனியா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வர்ற வரைக்கும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. அவங்க இப்படிலாம் ஃபர்ஸ்ட் டைமா பேசுறத பாத்துட்டு நம்ம லீஜனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க இருந்து நடந்து போகும்போது கூட நம்ம ஹீரோயின் லீஜன் அவங்களை நேத்து கிஸ் பண்ணிருப்பான்ல, அதே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் லிப்டுக்குள்ள போகும்போது கரெக்டா சீஃப் தான் அங்க இருக்காங்க. எப்போ ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருப்ப, இன்னைக்கு அவனுடைய ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன். இவங்க தொலை தொலை இப்படியே பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய டவுட் என்னவோ அதை அப்படியே கேட்டுறாங்க. கிஸ் பண்ணும்போது ரெண்டு பேருடைய ஃபேஸும் க்ளோஸா இருக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ஏன்னு கேக்குறாங்க. சீஃப் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? இதே நேரம் லிப்ட் ஓபன் ஆக ஆபீஸ்க்குள்ள ஒருத்தன் ஷோல்டர்ல அவனுடைய ஒய்ஃப் தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். சீஃப்க்கு ஒரு செகண்ட் ஒண்ணும் புரியல. நம்ம ஆபீஸ்க்கு தானே வந்திருக்கோம், இங்க இருக்க யாருமே அவனுடைய வேலையை பாக்குற மாதிரி இல்லையன்னு சொல்லி புலம்பிட்டே போறாங்க. இப்ப அவனுடைய ஒய்ஃப் தூக்கிட்டு நடந்து வந்தது வேற யாரும் இல்ல, நேத்து கிளப்ல மூணு ஃப்ரெண்ட்ஸ் காட்டி இருப்பாங்கல்ல அதுல ஒருத்தவன் தான். ஆபீஸ்க்கு நடந்து வர்ற வழியிலே அவனுடைய ஒய்ஃப் கால்ல போட்டிருந்த ஹீல்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு. லைட்டா அடிபட்டதுனால அவனால சரியா நடக்க முடியாம போயிருக்கும். அதனாலதான் ஷோல்டர்ல தூக்கிட்டு வந்திருக்கான். இவனுடைய பேரை நம்ம சேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஹீரோன் கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒருத்தவன் மட்டும் லாட்டரி டிக்கெட்ல பணத்தை வின் பண்ணிருப்பான்ல, மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அவன் மட்டும் அந்த பணத்தை தனியா எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கான். இது ஒரு லாட்டரி டிக்கெட் கேஸ் அப்படின்றதுனால நம்ம ஜியாங்க இதை எடுத்து ஹேண்டில் பண்றதுல விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்தி இருக்காருன்றத ப்ரூவ் பண்றதுக்கு கூட நீங்க இதுலயும் எழுதி சைன் வாங்கி எல்லாம் வச்சிடல. இப்படி ஜியாங்க பேசுறதெல்லாம் கேட்ட அப்புறம் சேனோருடைய ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கோம், அந்த பணம் கிடைச்ச அப்புறம் தான் எங்களால கொஞ்சம் மாதிரி நிம்மதியா இருக்க முடியும். இந்த கேஸ்ல எப்படியாவது நீங்க வின் பண்றதுக்கு நான் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ரெடி பண்ணி தரேன். சரின்னு இவங்களும் வேற வழி இல்லாம அந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப ஜீரோனு வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அவங்க அந்த ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துலதான் நம்ம ஹீரோனும் இருக்காங்க. கடைசியா ஒரு பொண்ணு டேட் பண்றதுக்காக போயிருந்தீங்களே, அம்மா அந்த விஷயம் என்னாச்சு? கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணிருப்பீங்க, அதனாலதான் அந்த பொண்ணு உங்களை வேணும்னு சொல்லிட்டு போயிருப்பான். நீங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றீங்க, ஆனா ஒவ்வொருத்தவங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியலையே. அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் பேசி உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுன்னு நீங்க காமெடியை பண்ணிருக்கணும். சரி, உங்களால முடிஞ்சா லாயர் சம்பந்தப்பட்டு ஏதாவது காமெடி பண்ணுங்கன்னு சொல்ல ஓனரும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து உங்க ரெண்டு பேரையும் காமெடி பண்ணி சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. டேட்டுக்காக அவர் வெளியே போகும்போதுலாம் இப்படிப்பட்ட நல்ல காமெடி அவருடைய மைண்டுக்கு வராது போல இருக்கு, ரிஜெக்ட் ஆகிடுறாரு. இப்ப ஆபீஸ்ல இருக்க ஹோயங் யாரோ கால் பண்றாங்க. அவங்களும் உடனே மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வெளியே ரெடி ஆகி போறாங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அவங்க கிளப்ல ஒரு பர்சன் மீட் பண்ணிருப்பாங்கல்ல அவனே தான். இவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. அவன் வரும்போது கையில கிஃப்ட்ல வேற எடுத்துட்டு வந்திருக்கான் சர்ப்ரைஸா. ஹோயங்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு பிளாஸ்க் ஃபுல்லா டீ, இன்னொரு கையில அவங்களுக்கு தர வேண்டிய புக்கேன்னு சொல்லி ஹோயங்க பயங்கரமா சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. சேன் அவங்களை ஒரு கிளப்பு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். எதுக்காகனா இவன் இந்த கேஸ்ல வின் பண்றதுக்கு நான் எவிடன்ஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருப்பான்ல, அந்த விஷயமா தான். நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த லாட்டரி டிக்கெட்டை பத்தி இங்கதான் உட்காந்து அதிகமா பேசிட்டு இருப்போம். எங்கெல்லாம் யார் வின் பண்ணாலும் அதை மூணு பேரும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு.
ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள போகும்போதே அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு வராங்க. அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான். சான்க்கு மேரேஜ் ஆகி ஒரு வைஃப் இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுகிட்டயும் க்ளோஸா தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. கடைசியா ஒரு பையனை போய் சான் மீட் பண்ணி அன்னைக்கு நாங்க மூணு பேருமே பேசிட்டு இருந்தது நீ கேட்டல. ஆமா நானும் கேட்டேன். லாட்டரி டிக்கெட் உங்க மூணு பேர்ல யார் வின் பண்ணாலும் நீங்க ஷேர் பண்ணிப்பீங்கன்னு சொன்னீங்க. இவன் இங்க நல்லதான் பேசுறான். ஆனா கோர்ட்டுக்கு வந்து ஒரு விட்னஸா இந்த விஷயத்தை சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. சான் தான் கடைசி வரைக்கும் அந்த பையன்கிட்ட பேசி கெஞ்சிட்டு இருப்பான். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்த கேஸ்ல உன்னை விட்டா உண்மையை சொல்றதுக்கு வேற எந்த ஒரு எவிடன்ஸும் என்கிட்ட இல்ல. சான் என்னதான் பேசினாலும் சரி அந்த பையன் கடைசி வரைக்கும் அமைதியா தான் இருக்கான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல நம்ம லீஜனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் கூட ஒர்க் பண்ற ஒரு ஆள் வந்து அவன்கிட்ட சொல்றாரு. அந்த விண்டோக்கு பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப நேரமா ஒன்னதான் பாத்துட்டு இருக்கான். அது யாரா இருக்கும்னு இவனும் திரும்பி பார்த்தா வேற யாரு நம்ம ஹீரோயின் தான். இப்படி அவங்க லீஜனை பாக்குறது வேற யாரும் கவனிக்கலன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. லீஜனும் சிரிச்சுட்டே நம்ம ஹீரோயின பார்த்து பேசுறதுக்காக போறான். ஆனா இந்த நேரம் பார்த்து ஒருத்தவன் கேஸ பத்தி பேச ஆரம்பிச்சதோ நம்ம லீஜன் அங்க இருந்து போக முடியாம அவனுக்கு பதில் சொல்லிட்டு விண்டோ மேல அவனுடைய கையை வைக்கிறான். ஹீரோயினும் அவன் கையை வச்சிருக்க கூடிய அந்த இடத்துல இவங்களுடைய கையை வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கிளாஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஷயத்த பண்றதுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப கோர்ட்ல அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கான கேஸும் ஆரம்பிக்குது. ஜியாங் தான் எழுந்து சானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னுடைய கிளைண்ட் என்ன சொல்லிருக்காரு அந்த எல்லா விஷயமும் உண்மை. லாட்டரி டிக்கெட்டை வின் பண்ணிட்ட அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு பணத்தை ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவரை ஏமாத்திட்டு இருக்காரு. இவங்க மூணு பேரும் கிளப்ல பேசிக்கிட்ட விஷயங்களை கேட்டதுல ஒரு விட்னஸ் இருக்காரு அப்படின்னு ஜியாங் கான்பிடண்டா பேசிட்டு இருக்கும் போதே நம்ம லீஜன் வந்து ஒரு விஷயத்த சொல்றோம். இன்னைக்கு கோர்ட்டுக்கு வரதா சொல்லிருந்த விட்னஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஜியாங்கோ ஜட்ஜ் கிட்ட பர்மிஷன் கேக்குறாரு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, இந்த கேஸ்ல நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடுறோம். ஜட்ஜும் டைம் தராரு. கோர்ட்ல இருந்து வெளியே வந்ததும் ஜியாங்க்கு செம கடுப்பா இருக்கு. இன்னைக்கு விட்னஸ் வர்றதா சொல்லிருந்தீங்கன்னா கடைசி நேரத்துல அவர் வராம போயிட்டாரு. அந்த பையன் வந்திருக்க வேண்டியதுதான். ஆனா கோர்ட்ல வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசுறதுக்கு ஒரு மாதிரி பயப்படுறோம். நாங்க வேணா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை ரெடி பண்ணட்டுமா? இப்படி விட்னஸ் மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி பேச வைக்கிறதுல நம்ம ஹீரோனுக்கு பிடிக்கல. சரி நாங்க வேற ஏதாவது வழி இருந்தா பாக்குறோம்னு சொல்லிட்டு சேனோருடைய ஃப்ரெண்டும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நைட் டைம் ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. லீஜனுக்கு வீடியோ கால் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன அவருடைய ஃபேஸ் கொஞ்சம் கிளியரா தெரியல. என்ன இன்னைக்கு ஆச்சரியமா வீடியோ கால் எல்லாம் பண்ணிருக்க? இதுக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாம் பண்ணது இல்லையே. இல்ல நான் உன்ன பாக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் உன கால் பண்ணேன்னு சொல்றாங்க. ஹீரோனுடைய வாய்ஸ் மட்டும் தான் வருது, ஃபேஸ் தெரியல. நீ என் ஃபேஸ பாத்துட்டே ஓகே, உன்னுடைய ஃபேஸ நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டப்பறந்தா நம்ம ஹீரோயின் அவனுடைய ஃபேஸே காட்டுறாங்க. இப்ப வரைக்கும் நான் லைஃப் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருந்தது எல்லாமே திமிங்கலத்தை பத்தி மட்டும் தான். ஆனா கொஞ்ச நாள நான் உன்னை பத்தி தான் யோசிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தது இல்ல. ரெண்டு பேரும் இப்பதான் பெர்ஃபெக்டான லவ்வர்ஸ் மாதிரி வீடியோ கால் எல்லாம் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அப்டே கட் பண்ண நெக்ஸ்ட் டே கோர்ட்ல இந்த கேஸ்க்கான ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. எப்படியாவது விட்னஸ் ரெடி பண்ணி கூப்பிட்டு வரேன் சொல்லிருந்தேன். இப்ப யார விட்னஸா கூப்பிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? அங்க கிளப்ல ஒரு பொண்ணுகிட்ட அவங்க க்ளோஸா பேசிட்டு இருப்பான்ல அவங்களதான். ஆமா நான் பாத்திருக்கேன். இவங்க மூணு பேருமே அடிக்கடி இந்த லாட்டரி டிக்கெட்டை பத்தி தான் கிளப்ல பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசினதை கேட்டதும் அந்த பணத்தை ஏமாத்தின ஒரு ஆள் இருப்பான்ல அவன் எழுந்து கத்த ஆரம்பிச்சிடறான். சேனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒரு அஃபேர் இருக்கு. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பொண்ணு போய் சொல்றான்னு சொல்லி அவன் செம கத்து கத்திட்டு இருக்கான். விட்னஸா வந்திருக்க அந்த பொண்ணு பேசி முடிச்சதும் சேன் அவங்கள பார்த்து ஹார்ட் சிம்பிள் காட்டுறான். இதை யாரும் கவனிக்கல. ஆனா நம்ம ஹீரோன் மட்டும் கரெக்டா நோட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ்ல எப்படியாவது வின் பண்ணி ஆகணும்னு சொல்லி சேன் ஒரு பொய் சாட்சி தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. இப்ப மின்ன காட்டுறாங்க நம்ம ஹீரோனுடைய போட்டோ அப்புறம் டெய். இந்த ரெண்டு போட்டோஸையும் ஒன்னா வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அவனுக்கு கிளியர் ஆகிடுது. டெய் தான் கண்டிப்பா அவனுடைய அம்மா. ரெண்டு பேரும் அப்படியே ஒரே மாதிரியே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அவனுடைய அப்பா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பாத்துட்டு இருக்காரு. அவர் ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. என் பொண்ணு நான் சரியா பாத்துக்கலையா? அவளை நான் இன்னும் கேர் எடுத்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க கிட்ட கேட்டுறாரு. உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு தேவைப்படுற ட்ரீட்மெண்ட், உனக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ணிருக்கணும். இப்படி அவர் கேட்டதும் நம்ம ஹீரோனும் சொல்லிடுறாங்க. எப்பவுமே இதுக்காக கவலைப்பட்டதில்ல, ஆனா சில டைம் யோசிச்சிருக்கேன். என் கூட எப்பவுமே பர்சனலா ஒருத்தவங்க இருந்து நான் எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தந்திருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். நீ இப்படி யோசிச்சிருக்கன்ற ஒரு விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன் முன்னாடி என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல? ஹீரோனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவர் அந்த அப்ளிகேஷனே தான் பாத்துட்டு இருக்காரு. ஒருவேளை டே சொல்லியிருந்த மாதிரி அவருடைய பொண்ணை கூப்பிட்டு யூஎஸ் போக போறான்னு தெரியல. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.